வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே வந்து மாசி மாத பௌர்ணமி விழா இப்போ நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து நிறைய அன்பர்கள் வந்து நம்ம ஐயாவை சந்திச்சிட்டோம். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டும் இருக்காங்க. அதில் நம்ம சென்னை அன்பர் திரு சவுந்தரராஜன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய அனுபவங்கள் எதனா இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. பேர் சவுந்தரராஜன். சென்னையில் மகான் பட்னத்தார் அன்னதானம் கூட வச்சு நடத்துகிற ஐயா ஆசியில், ஐயா ஆசினால் தினந்தோறும் வயதானவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள், வயதுயர்களுக்கு ஒன்றுமே முடியாமல் சுருண்டு படுத்துருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குது. வழக்கம் காலையில் டிஃபன் கொடுத்துட்டு போயின்னு இருக்கும்போது சென்னை தினத்தந்தி ஆஃபீஸு பொர்சவாகத்தில் ஆரம்பிப்பேன். பொர்சவாக்கம் எக்மூர் சென்ட்ரலு லைட் ஹவுஸ் வரலாம் கொடுத்துட்டு போவேன். அப்படி கொடுத்துட்டு போகும்போது தினத்தந்தி ஆஃபீஸ்கிட்ட அன்னதானம் கொடுத்துட்டு பெட்ரோல் பார்க்குற வண்டியில் வந்து ஒரு மார்க் தான் இருக்குது. ஒரே குழப்பம் எனக்கு, என்னடா இது, சரி அந்த பக்கம் அன்னதானம் போட்டுட்டு நம்ம போய் கொடுத்துக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு போயின்னுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் கூல்ட்ரிங்க் சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது. ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று சாப்பிட்டேன் தினத்தஞ்சி ஆஃபீஸு கவின் கலை கல்லூரி அதுக்கு அருகே. சாப்பிட்டுட்டு பாக்கெட்டில் கையை விட்றேன், பர்ஸு காணும், உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு. நான் அதை பெட்ரோல் வேறு போடணும், கையில் வர காசு இல்லையே, நம்ம பர்ஸை வீட்டில் மறந்துட்டு வந்துட்டோமே. அப்படி எப்பவுமே அது மாதிரி நடந்திருக்கு, நடக்கலை எனக்கு, அன்றைக்கி மட்டும் நடந்தது. அப்படியே நின்று ஒரு நிலையில் ஒரு ஓரமாக இருந்தால் கூச்சப்பட்டுன்னு எப்படி சொல்கிறது அவர்கிட்டன்னு. திடீர்னு ஒரு பையன் வந்தான், ஏங்க டெய்லி நான் நீங்கள் அன்னதானம் பண்ணதெல்லாம் நான் பார்க்குறேன், இந்தாங்க 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். ஒரே அதிர்ச்சி ஆகிப்போச்சு. நம்ம 10 பைசா கூட இங்கே யார்கிட்டையும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. 500 ரூபா கொடுத்துட்டு போனானே, தம்பி தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டேன். உன் பேர் என்னப்பா? நான் தவிச்சிட்டு இருந்தேன், கையில் காசு இல்லாத, நீ வந்து கொடுக்குறியே என்ன அப்படின்னு. இல்லைண்ணே, உங்களை டெய்லி அன்னதானம் கொடுத்த நான் பார்க்குறேன், அதனால் நான் வந்து கொடுத்த இன்றைக்கி நாளைக்கு கொடுத்துங்க இந்த காசுக்கு. சரி சொன்னேன். சரி, நான் 500 ரூபாய் வாங்கி வச்சுக்கினேன். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்காரருக்கு அந்த 20 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டுன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பெட்ரோல் போட காசோ இல்லை அந்த 20 ரூபாயோ கொடுக்கலாம் ரொம்ப தவிச்சிட்டேன் நான். ஏன்னா எப்படி போய் அவர்கிட்ட போய் சொல்கிறது, பர்ஸை விட்டு வந்துட்டுமே அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தேன். அவர் பல நிகழ்ச்சிகளை ஐயா எனக்கு உதவி செஞ்சுருக்காரு, நன்றியோடு தான் இங்கே நான் வந்திருக்கேன், நன்றி சொல்கிறது. ரொம்ப நன்றிங்க சார். இந்த மாதிரி நிகழ்வு இது வரைக்கும் நாங்கள் யார்ட்டையும் கேட்கல. ஏன்னா ஒரு பர்ஸு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறப்ப யார்ட்டையும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை, தானாக ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக ஐயாவோட ஆசினால தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் நம்புகிறேன், முழுசாக நம்பி கண்டிப்பாக சந்தோஷமாக. உங்களோட தொண்டு மேல்மேலும் தொடரணும், உங்களோட தொண்டு மேல்மேலும் சிறக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசான் கிட்ட வேண்டிக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.